ஆழ்ந்து கேளுங்க. காலையில் எக்ஸ்பிளைன் பண்ண படிப்படியாக ஏழு நிலைகள், வேற 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 சம்ஸ்கார பதிவு, எண்ணப்பதிவு, மனப்பதிவுகளை வச்சு நம்மை நாமே சங்கிலியால் கட்டி போடுற மாதிரி போட்டுக்கிறோம். இன்னொன்று தெரிஞ்சுங்க, இந்த எண்ணப்பதிவுகளால் நம்முடைய வாழ்க்கையின் நிகழ்ச்சிகளை கூட மாத்துறோம். ஏன்னா நம்முடைய எண்ணப்பதிவுகளுக்கு வாழ்வின் நிகழ்வுகளை மாற்றக்கூடிய மிக பெரும் பலம் உண்டு. உள்ளுக்குள்ள பலத்தோடையும் தைரியத்தோடையும் எதிர்கொண்டீங்கன்னா வெளியிலிருந்து எத்தனை தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டாலும் அதை மாத்திட்டு போயிட்டே இருப்பீங்க. உள்ளுக்குள்ள பலவீனமா இருந்தீங்கன்னா வெளியிலிருந்து எத்தனை மாலை வந்தாலும் மாலை வெயிட்டு தாங்காம கிழவன் செத்து போயிடுவீங்க. மாலை வெயிட்டு தாங்காம என்ன பண்ணுவீங்க, கழுத்து முறிச்சு செத்து போயிடுவீங்க. இது நம்ம சுபாவம், இயற்கை. இது இயற்கையின் விதி. முதல்ல இந்த ஸ்தூல சரீரம், நாம ஏழு பாகம், நம்முடைய ஏழு பாகத்தில் முதல் பாகம் இந்த ஸ்தூல சரீரம். அப்படின்னா இந்த எலும்பாலும் தசையாலும் இரத்தத்தாலும் ஆனால் இந்த உடல், இதில் நாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற, இதில் நாம் பதிய வச்சுக்கிற மிகப்பெரிய பேட்டர்ன், சம்ஸ்காரம், இன்கம்ப்ளீஷன், எண்ணப்பதிவு என்னன்னா பயம். நம்முடைய எண்ண ஓட்டத்தில் 10 எண்ணம் இருக்குன்னா 8 எண்ணம் பயமாக தான் இருக்கும். இங்கிருந்து பெங்களூர் போகலாமா, எதுக்கு பணம் அவசியமா, வேலை கட்ட வேலை, யாருக்கு தெரியும், தமிழனெல்லாம் அங்கே அடிக்கிறாங்களா அந்த ஊரில், சரி கேரளா போயிட்டு வரலாமா, முல்லைப்பெரியார் பிரச்சனை, எங்கே போனாலும் அங்கேயும் போனால் கல்லெடுத்து எறிகிறாங்களாம், என்னவோ உங்கள் கார் வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு ஒரு 25 பேர் இருக்க மாதிரி, உங்கள் கார் வந்த உடனே கல்லால் அடித்து, நீங்கள் கீழே இறங்கின உடனே உங்களை உருட்டுக்கட்டையால் அடித்து, இதுக்காகத்தான் ஊரே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. என்ன சிந்தனை செய்தாலும் பயம். வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் பயம். என்ன எண்ணத்தை முன்னெடுத்தாலும் பயம், பயம், பயம். வியாபாரத்தில் புதுசாக ஒரு செயலில் இறங்கலான்னா பயம். ஒரு பெரிய பிரச்சனை என்னங்கய்யா, இந்த பயம் உங்களுடைய உணர்வோட பாகமாக மாறிடும் பொழுது நீங்கள் பலவீனமாக போகிறது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி எந்த நல்ல விஷயமுமே நடக்காமல் பார்த்துப்பீங்க. யார் உங்ககிட்ட வந்து நான் இந்த மாதிரி செய்யலான்னு இருக்கேன்னு சொன்னாலும் போதும், இருக்கிற பயத்தெல்லாம் அவன் மேலே கொட்டி நீ வீணாம போயிடுவேன், நாசமாக போயிடுவேன், உருப்பிடாமல் போயிடுவோம், உனக்கு எதுக்கு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பேங்க்கில் போட்டு சைலண்ட்டாக பூட்டிட்டு படுத்துட்டு, அந்த ஆளுக்கு 6 அடி குழி வெட்டி அதில் படுக்க வச்சு மண்ணை மூடுற வரைக்கும் அவனையும் விடுறதில்லை. பயந்தவர்களை மாதிரி ஒரு அமங்கலமான மனிதர்கள் யாரும் கிடையாது. அவங்க கிட்ட தப்பித்தவரி உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் 1/2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் அவங்க உங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிற பயத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும்.
சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், ஒரு மீட்டிங்கில் எவனாவது ஒருத்தன் போட்டு விட்டு போகிற பிட்டு எடுக்கிறதுக்கு, அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு 5 வருஷம் ஆக வேண்டியிருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கிறதா நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. உண்மை, ஒத்த மீட்டிங்கில் எவனாவது ஒருத்தன் கொளுத்தி போட்டு விட்டு போயிடுவான். அந்த சிந்தனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு என்ன ஆகும்? 5 வருஷம் ஆகி முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 வருஷம் உங்கள் வாழ்க்கையே ஒழிச்சான். பயம் சார்ந்த எண்ண பதிவு இருக்கு பாருங்க, வாழ்க்கையில் ரெண்டு விதமாக தான் ஒர்க் பண்ண முடியுங்க. ஒரு சாதாரண மனிதன் ஒன்று பயந்து 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 சுருங்கிறது, இல்லை இந்த முரட்டு தைரியம் சொல்லுவாங்க இல்லையா, அது விவேகம் இல்லாத வேகம், என்னதாவது பார்த்துடலாம்யா அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறது. இந்த ரெண்டுமே பர்ஃபெக்ட் கிடையாது. முழுமை எதுன்னா விவேகம் சார்ந்த வேகம். இந்த பயங்கர அந்த பேட்டனை தாண்டி மலர்ற பவர்ஃபுல்னஸ், தைரியம் இல்லை சக்தி. தைரியம் வேற, சக்தி வேற. தைரியங்கிறது மூடத்தனமானது சில நேரத்தில், அகட்டும் பார்த்துடலாண்டா. இந்த பயந்து பயந்து நடுங்கிறது அகட்டும் பார்த்துடலான்ற மூடத்தனமான தைரியம், இந்த ரெண்டையும் தாண்டினது தான் விவேகத்தோடு சார்ந்த வேகம். அது பயங்கர அந்த பேட்டன் இல்லாத சக்தி, பவர்ஃபுல்னஸ். இந்த பவர்ஃபுல்னஸ் அடையலின்னா கூட பரவாயில்ல, இந்த முரட்டு தைரியத்தில் போனவன் கூட வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் உருப்பிட்டுறான். ஆனால் பயத்தால் நடுங்கி 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 உள்வாங்கிறவன் வாழ்க்கையில் எதையுமே ஆரம்பிக்காமலே செத்து போயிடுறான். புரிஞ்சுக்கோங்க, உண்மையில் பார்த்தா பயம் முரட்டு தைரியம் இந்த ரெண்டையும் தாண்டினது தான் உண்மையான வாழ்க்கை வாழ்கின்ற முறை. ஆனாலும் கூட இதை அடையும் வரை முரட்டு தைரியத்தையாவது பிடிச்சிட்டு வாழுங்க. காரணம் என்னன்னா, அந்த முரட்டு தைரியத்தில் என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையை பற்றி விழித்துக் கொள்கிறீர்கள், வாழ்க்கையின் உண்மைகள் உங்களுக்குள் மலர துவங்கிடுது. ஆனால் இந்த பயம் சார்ந்த எண்ண ஓட்டம் இருக்கு பாருங்க, எந்த விதமான அடிப்படையான, நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, எந்த விதமான அடிப்படையான சாட்சியமோ காரணமோ இல்லாமலேயே உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய உங்களுடைய எண்ணம், சிந்திக்கும் திறனை அழிக்கக்கூடிய கரையான் தான் இந்த பயம். பயத்துக்கு வந்து ஒரு பெரிய, உங்களை ஏன் பயமுறுத்தி வச்சிருக்கணும்னு ஒரு பெரிய சாட்சி எவிடன்ஸ்லாம் தேவையில்லை. எத்தனையோ பேர் ராத்திரி 8 மணி ஆச்சுன்னா அவங்க சொந்த வீட்டு புழக்கடை பக்கம் போகமாட்டோம், திருடம் இருப்பான், பாம்பு இருக்கும், இதெல்லாம் கூட சரி ஓகே. எப்போவோ ஒரு தரம் திருடம் வந்திருப்பான் அந்த தெருவில், இல்லை உங்கள் முப்பாட்டி ஒரு தரம் ஒரு குட்டி பாம்பை பார்த்துருக்கோம் அந்த தோட்டத்தில், பேய் இருக்கும், யார் யா பார்த்தீங்க, தோட்டத்தில் கண்ணாடியாக வச்சுருக்கீங்க. சாட்சியே இல்லாமல்
எண்ணங்களை உருவாக்கி, காரணமே இல்லாமல் எண்ணங்களை உருவாக்கி உங்களை இயங்க விடாமல் தடுக்கின்ற மனப்பான்மைதான் பயம். அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த பயம், ஃபஸ்ட்டு பயம் என்னவா இருக்குன்னா, இந்த உங்களுடைய சொத்து சுகம் பணம் பேர் புகழ் இதெல்லாம் காணாமல் போயிருமோ, இது ஒரு ஃபஸ்ட்டு பயம். ரெண்டாவது, ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுவோமோ, புதுசு புதுசாக வியாதிகளை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரியான மன அமைப்பு, இதை நாம் அனுமதிக்க காரணமே பயந்தாங்கய்யா, வேற ஒன்றுமே இல்லை. காமன் மேனுக்கு இருக்கிற, ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கிற கேள்வி கேட்காத பயந்த தன்மை, அவ்வளவுதான். அடிப்படையாக விழித்து கொண்ட மனிதனை பார்த்து, பயத்திலிருந்து விழித்து கொண்ட மனிதனை பார்த்து, சமூகமே நல்லதை கற்கிறது, விழித்து கொள்ளாத மனிதனை பார்த்து சமூகமே வஞ்சிக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்தெந்த துறையிலெல்லாம் பயம் சார்ந்த எண்ண ஓட்டத்தை அனுமதிக்கிறீர்களோ அங்கெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறீர்கள், அங்கெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். எங்கெங்கெல்லாம் பயம் சார்ந்து உங்கள் எண்ண ஓட்டம் இயங்குகிறதோ அங்கெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். ஆன்மீகங்கிற இறைவனை பார்த்து கூட பயப்படாதே என்று சொல்லுகிற ஒரே ஆன்மீக அறிவு நம்முடைய உபனிஷத அறிவு தான். நம்முடைய இந்து மதமும் உபனிஷதமும் மட்டும்தான் ஆன்மீகத்தில் பயத்தை உபயோகப்படுத்தாமல் உங்களை பயத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஆன்மீகம். மற்ற மதங்களில் இந்த ஃபீல்டுலையும் பயம்தான், அங்கெல்லாம் பயந்து இங்க வந்தீங்கன்னா இங்க அந்த பயத்தை வச்சு உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. பயம் சார்ந்த சிந்தனையில் இருந்து மட்டும் நீங்கள் விடுபட்டு விடுவீர்களானால் வாழ்க்கையின் மிகப்பெரிய சுதந்திரம், நீங்கள் இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு ஆழமான உயிர்த்தன்மையை வாழத் துவங்குவீர்கள். நல்ல புரிஞ்சு, ஆழமான உயிர்த்தன்மை அப்படின்னா என்னன்னா, உடம்பை இப்போ ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்கள, இந்த இடத்துல ஒரு பெரிய வெயிட்டுக்கல் தராசுக்கல்லை கட்டி விட்ட மாதிரி, அது இல்லாமல் உயிர்த்தன்மையை உணர்வது. நானும் 15 வருஷமாக புதுசு புதுசான வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த உண்மையை சொல்ல முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன். குண்டலினி சக்தி விழிப்படைவது, உயிர்த்தன்மையை உணர்வது, ஞானத்தை வாழ்வது, அத்வைதத்தை அனுபவிப்பது, ஜீவன் முக்தி நிலை அப்படின்னு பல்வேறு வார்த்தைகளால் சொல்லப்படுறது இந்த நிலை தான். ஒரு சில நிமிடம் உட்காந்து உங்களை நல்லா ஆழ்ந்து உத்து பார்த்து, உங்களுடைய மெயினான பயங்கள் என்னென்ன, நான் சொன்னேன் இல்லையா,
பேர், புகழ், சொத்து, சுகம், அதாவது உங்கள் ஐடென்டிட்டி. நாலு பேர் முன்னாடி இருக்கிற உங்கள் ஐடென்டிட்டி இழந்துருவோமோன்னு பயப்படுறது. இல்லை உடல் நலம் இழந்துருவோமோன்னு பயப்படுறது, ஏதாவது வியாதி வந்துருமா இல்லை ஆக்சிடென்ட் ஆகிடுமா. மூணாவது உங்களுடைய உறவுகள், அன்பிற்குரியவர்கள் அவங்களுடைய அன்பை இழந்துருவோமோ இல்லை அவங்களையே இழந்துருவோமோங்கிறது. நாலாவது ஒரு இனம் புரியாத காரணம் இல்லாத ஏன்னே தெரியாமல் இருக்கிற பயம். ஏன்யா பயப்படுற, அது யாருக்கு சாமி தெரியும். ஆரம்பத்தில் காரணத்தோடு பயந்துட்டு இருந்தேன், இப்பெல்லாம் ஒரு 6 மாசமா ஏன்னே தெரியல பயந்துக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளோதான், ஏன்னெல்லாம் தெரியல சாமி, அப்படியே இருக்கிறேன். பழகி போயிருது, பழகி போயிருது, எதுக்குன்னே தெரியாம பயந்துட்டு கிடக்கிறது. உங்களுக்குள்ள அப்படியே திரும்பி பாருங்க, இந்த எந்தெந்த பயங்கள் உங்க வாழ்க்கையில எப்பப்ப துவங்குச்சு, எப்படி எப்படி வளர ஆரம்பிச்சது, இந்த பயங்கள் சார்ந்து உங்களுக்குள்ள இருக்கிற எண்ண பதிவுகள், பயங்கள் சார்ந்து உங்களுக்குள்ள என்னென்னலாம் நினைவுகள் இருக்கோ எல்லாத்தையும் உட்காந்து எழுதுங்க சில நிமிடங்கள். அதுக்கப்புறம் இதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி, இதை தாண்டி உணர்வை மேலெடுத்து செல்வது எப்படி அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். முதல்ல எழுதுங்க, அது என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சில பேர் புலியை பார்த்து கூட பயப்பட மாட்டாங்க, ஆனால் எலியை பார்த்து பயந்துட்டுருப்பாங்க. என்னென்ன பயம் இருக்கோ எல்லாத்தையும் வெளியில் எடுங்க.